Friends, நரப்பு பலகினம் இல்லாட்டி சையாட்டிக்கா முக்கியமா பிரண்ட்ஸ் ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்புகள் சேர்ந்து போறதால இதனால பயங்கரமான ஹார்ட் அட்டாக் கூட வந்து மனிதனோட உயிரையே எடுத்துருது இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரியான பயங்கரமான நோய்களை சரி பண்றதோட உங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கற அற்புதமான ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் எந்தவித செலவே இல்லாம தயார் பண்ணலாம் நீங்க இந்த ரெமடிய பாரத்துக்கு ஒரு தடவை பயன்படுத்தினாலே போதும் உங்களுக்கு வாழ்க்கையில் நரம்பு பலகீனம் ஹார்ட் அட்டாக் சியாட்டிகா ஸ்லிப் டிஸ்க் வேரிகோ ஸ்பெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம பண்ணுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க எதுக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் லைக் பண்ணுறதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ஹோம் ரெமெடிஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமடிக்காக நமக்கு ரெண்டு இல்லாட்டி மூணு பொருட்கள் தேவைப்படுது நம்ம இந்த பொருட்களை வச்சு ஒரு டீ தயார் பண்ண போறோம் எந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுறது வீடியோல பாக்குறீங்க இல்லையா தனியா இத இங்கிலீஷ்ல கோரியண்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நரம்பு சரி பண்றதுக்கு தனியா ஒரு அற்புதமான பொருள் பிரெண்ட்ஸ்

ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க நீங்க தனியாவையும் ஒரு ஸ்பூன் இந்த சோம்புவோட எடுத்துக்கோங்க நீங்க ஃப்ரை இதை அதாவது அதோட ஈரத்தன்மை போற பண்ணாலே போதும் லைட் கலர்ல மாறுற வரைய இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் வருத்ததுக்கு அப்புறமா இப்ப என்ன பண்ணணும்னா ஒரு பேன்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊத்திக்கோங்க இப்ப இதுல என்ன நம்ம இல்லையா சோம்பு தனியாவை சேர்த்துக்கோங்க இந்த ட்ரிங்க மூணு நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்துங்க நம்ம எந்த மாதிரி பாலை காய்ச்சுவோமோ அதே மாதிரி நாம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா அது பாதியா வத்துற வரைக்கும் சூடுபடுத்தணும் இந்த மாதிரி தயார் பண்ண இந்த டீய நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க உடல்ல சேர்ந்திருக்கிற முக்கியமா ரத்த நாளங்கள்ல சேர்ந்திருக்கிற கெட்ட கொழுப்புகளை பனி மாதிரி கரைக்குது அதே மாதிரி நரம்பு அடைப்புகளையும் கிளியர் பண்ணுது முக்கியமா டிஸ்க் பெயின் சயாட்டிக்கா வழிய குறைக்கிறதுக்கும் பயன்படுது முக்கியமா நீங்க இந்த டீயோட கற்கண்டு இப்போ நீங்க வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த கற்கண்டும் நரம்பு பலகீனம் நரம்பு அடைப்ப கிளியர் பண்றதுக்கும் அதாவது டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த டீல இந்த கற்கண்ட சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டீயை எடுத்துக்கிட்டாலே போதும் டயபெட்டிக்ஸ் இல்லாதவங்க கற்கண்ட சேர்த்து கொடுங்க டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்க கற்கண்ட சேர்த்துக்க கூடாது இதோட வாரத்துக்கு ஒரு தடவை சுத்தமான ஆட்டின நல்லெண்ணெய் தான் பயன்படுத்தணும் நல்லெண்ண ஒரு பேனில் எடுத்து கொஞ்சமா சூடுபடுத்தி உங்க உடம்புல எந்த இடத்துல நரம்பு பலகீனம் நரம்பு வலி வெரிகோஸ் வெயின் எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல இந்த நல்லெண்ணெய அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும் மீதி எண்ணெய்களை விட இந்த நல்லெண்ணெய பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வேகமான ரிசல்ட் கிடைக்குது அதே மாதிரி உங்க நரம்புகள்ல இருக்கிற அடைப்ப கரைக்கிறதுக்கும் பயன்படுது யாரெல்லாம் பாதத்துல வெரிகோஸ் வெயினால கஷ்டப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சமா வேராஜல் எடுத்துக்கிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்து ஒரு ஸ்பூன் கடுகு எண்ணெய் இந்த மூணு பொருட்களையுமே நல்லா கலந்து உங்களுக்கு எந்த இடத்துலலாம் நரம்பு பலகீனம் வெரிகோஸ் வெயினால கஷ்டப்படுறீங்களோ அந்த இடத்துல நீங்க இந்த ரெமடியை அப்ளை பண்ணணும் இந்த ரெமடியை நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணது நீங்க இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் குறையறதோட நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுமே மாயமாகும் நீங்க இந்த ட்ரிங்க காலையில வெறும் வயத்துலதான் குடிக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்